அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவர் கே பானுரேகா இன்று நாம் ஆர்டியில் அட்மிஷன் செய்த மாணவர்களை எப்படி எமிக்ஸில் பதிவு செய்வது என்ற தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் எமிக்ஸில் இது ஒரு புதிய அப்டேட் இது அனைத்து பள்ளிக்கும் சரி காட்டாது ஆர்டியில் அட்மிஷன் செய்யக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டுமே இந்த அப்டேட் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது ஆகையால் வந்து ஆர்டியில் அட்மிஷன் செய்யக்கூடிய பள்ளிகளில் எவ்வாறு நாம் ஏமிக்ஸில் பதிவு செய்வது என்ற தகவலை முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் உடனே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி அதனால ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கூகுள் இல்லைனா குரோமில் எமிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஒன் வரக்கூடிய டிஎன் எமிக்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா இது போல் மொபைலாக இருந்தால் போல் ஆட் வரும் அப்படி ஆட் வந்தால் நீங்கள் இன்ட்டு கொடுத்துருங்க லேப்டாப்பாக இருந்தால் போல் வராது ஸோ வந்து நீங்கள் அதுக்கு அடுத்த பேஜி இது போல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும் உங்கள் பள்ளியோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க அதே போல் நீங்கள் மொபைலாக இருந்தால் மேலே இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடு மாற்றி வச்சுக்கோங்க இப்போது டேஷ்போர்டு ஓப்பன் ஆக போது இப்போ டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு டேஷ்போர்டு வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த ஈரோ மார்க்கு ஓரம் தெளையலாம் இல்லைனா வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்படின்ற ஒரு பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம் க்ளிக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போது எஸ் எஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏர் ஆல்ரெடி தெரியும் வெளியே பள்ளியிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் நோன்னா புதிய மாணவர்கள் வரக்கூடியது இப்போ வந்து நோ கொடுங்க நோ கொடுத்திங்கன்னா ஆர்டி ஓப்பன் ஓப்பனான பள்ளிகளுக்கு மட்டும் இந்த அப்டேட் வந்திருக்கு இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டைப்பில் ஆர்டி ஸ்டூடெண்ட் அதர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குது அதர் ஸ்டூடெண்ட் நம்ம ஆல்ரெடி ஆசலாக செய்யக்கூடிய மாணவர்களுடைய அட்மிஷன் ஆர்டி ஸ்டூடெண்ட்டாக ஆர்டியில் அட்மிஷன் ஆகக்கூடிய மாணவர்களுடைய டீட்டெயிலை நம்ம அங்கே பதிவு செய்யணும் இப்போது நம்ம எல்கேஜி ஆரம்பித்த பள்ளியில் கண்டிப்பாக ஆர்டி ஓப்பனாக இருக்கும் ஸோ வந்து அந்த மாணவர்களுக்கு ஆர்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸ்டூடெண்ட் டைப்பில் ஆர்டி ஸ்டூடெண்ட்டை க்ளிக் பண்ணிக்கிங்க பக்கத்தில் என்டர் த ரிஜிஸ்டர் நம்பர் அந்த மாணவனுடைய ஆர்டி ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா நம்மளுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அது எப்படின்னாக்கா நம்ம ஆஷிஷியலாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு அட்மிஷன் செய்கிறது போல தான் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அக்டாமிக் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ இது போல் தகவல்கள்லாம் தான் நம்ம இந்த மாணவர்களுக்கும் நம்ம வந்து பதிவு செய்யணும் பதிவு செஞ்சுட்டு நம்ம வந்து கடைசியில் சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா அந்த ஆர்டி ஸ்டூடெண்ட்டோட பதிவு அங்கே சேவ் ஆகிடும் இந்த மாணவருடைய டீட்டெயிலெல்லாம் நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்போம் நமக்கு வந்து ஆர்டி நம்பரும் கிடைச்ச பிறகு இந்த பர்சனல் டீட்டெயில்ஸு அக்கடமிக் டீட்டெயில்ஸு ஃபேமிலி டீட்டெயில்ஸு அவன் மாணவனுடைய இன்ஃபோ மொத்தமே வந்து இன்ஃபர்மேஷன் மொத்தமே இந்த பேஜெலாம் நம்ம அவங்களோட டீட்டெயிலாக பார்த்து நம்ம பதிவு செஞ்சிடணும் சரிங்களா பதிவு செஞ்சுட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அவள் ஏ அது பதிவாகிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தியா பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆல்ட்ற செட்டிங்ஸ் கொடுத்து வைங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்துமே இந்த கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்